அன்பார்ந்த மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய இனிய வணக்கம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம காஸ் விதியை பயன்படுத்தி முடிவிலா நீளம் கொண்ட சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு கம்பியானது ஒரு புள்ளியில் உருவாக்கக்கூடிய மின்புலம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ் விதியை பயன்படுத்தி முடிவிலா சமதள தட்டினால் உருவாகக்கூடிய மின்புலத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறதுன்னு பார்க்க போறோம். மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் ஏதேனும் ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய மின்புலத்தை கணக்கிடுவது காஸ் விதியை பயன்படுத்தி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா அங்க டயக்ராம் பாருங்க, அங்க வந்து ஒரு முடிவிலா சமதள தட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது வந்து சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு முடிவிலா தட்டு. இந்த சீராக மின்னூட்டம் பெற்ற முடிவிலா தட்டிலிருந்து ஆர் தொலைவில் ஒரு புள்ளி பி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிங்கிற புள்ளியில எவ்வளவு மின்புலம் இருக்கும், இந்த பிங்கிற புள்ளியில ஏற்படக்கூடிய அந்த மின்புலத்தை கண்டுபிடிக்கிறது இங்கேயும் நம்ம என்ன பயன்படுத்துறோம், காஸ் விதியை பயன்படுத்துறோம். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், காஸ் விதியை நம்ம எப்ப பயன்படுத்தினாலும் அங்க சில நிபந்தனைகள், அதாவது மூன்று நிபந்தனைகள் நம்ம பின்பற்ற வேண்டும். நம்பர் ஒன், கண்டிப்பாக காசியன் பரப்பு அமைக்கப்பட வேண்டும். நம்பர் டூ, அந்த காசியன் பரப்பு ஒரு மூடப்பட்ட பரப்பாக இருக்க வேண்டும். நம்பர் த்ரீ, அந்த மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார ஒரு மின்னூட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் முக்கியமான ஒன்று, மூடப்பட்ட பரப்பு வந்து ஒரு சிமெட்ரி கான்ஃபிகரேஷனாக இருக்கணும். ஒரு சமச்சீர் கொண்ட ஒரு மூடப்பட்ட பரப்பாக எடுத்துக்கொண்டால் நம்ம கணக்கிடுவது மிக மிக எளிது. ஸோ இப்போ இந்த, அதாவது மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டு பீங்கிற புள்ளியில ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்தை கணக்கிடுவதற்கு இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு உருளை வடிவ பரப்பை நம்ம காசியன் பரப்பா எடுத்துக்கணும். அதாவது தட்டினுடைய இருபுறமும், தட்டினுடைய வலதுபுறம் ஆறு தொலைவிலையும் தட்டினுடைய இடதுபுறம் வந்து ஆறு தொலைவிலும் இருக்கிற மாதிரி, அதாவது மொத்த நீளம், உருளை வடிவத்தினுடைய மொத்த நீளம் 2R இருக்கிற மாதிரி நான் ஒரு உருளை வடிவ பரப்பை நம்ம இங்க எடுத்திருக்கோம். அந்த உருளை வடிவத்தினுடைய பரப்புல இரண்டு முனை பரப்புகளும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அப்பதான் மூடப்பட்ட பரப்புங்கிற ஒரு பரப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உருளை வடிவ பரப்பு இந்த சமதள தட்டினுடைய எவ்வளவு பரப்பை கிராஸ் பண்ணி போகுது, அந்த பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்டம் தான் அந்த மூடப்பட்ட பரப்பு உள்ளார இருக்கக்கூடிய மின்னூட்டம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்ப இந்த சமதள தட்டை பொறுத்த வரைக்கும் சிக்மா அப்படிங்கிறது ஓரலகு பரப்பிற்கான மின்னூட்டம். ஓரலகு பரப்பிற்கான மின்னூட்டம் அப்படிங்கிறது மொத்த மின்னூட்டம் டிவைட் பை மொத்த பரப்பு. இப்ப சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த சமதள தட்டுல இருக்கக்கூடிய ஓரளவு பரப்பிற்கான மின்னூட்டம், தட் இஸ் சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ. சரி, ஓகே, இருக்கட்டும். இப்ப அந்த உருளை வடிவ பரப்பினுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஏ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஏ பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்டம் மட்டும்தான் அந்த உருளை வடிவ பரப்புக்குள்ளார இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டமாக இருக்கும். கிளியா? அதாவது உருளை வடிவ பரப்பினுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஏ அப்படின்னா, அந்த சமதள தட்டுல ஏ பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்டம் மட்டுமே அந்த உருளை வடிவ பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டமாக இருக்கும். இப்ப ஏ பரப்புல எவ்வளவு மின்னூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். இப்ப இந்த உருளை வடிவ பரப்பின் வழியாக செல்லக்கூடிய அந்த மின்புலத்தை, மின் பாயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கிடுறோம். அப்ப மின் பாயத்தை கணக்கிடுவதற்குரிய ஃபார்முலா, ஏன்னா காஸ் விதியை பயன்படுத்துறோம்னா காஸ் ஃபார்முலா ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். அப்ப மூடப்பட்ட பரப்புல மின்னூட்டம் கியூ, ஃபைங்கிறது அந்த மொத்த பரப்பு வழியா வெளிவரக்கூடிய மின்புல பாயம் தான் ஃபை. அப்ப ஃபை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கியூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு வேல்யூயும் கொண்டு போய் இப்படி அந்த விதியில போய் அந்த காஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான அந்த மின்புல செறிவு கிடைச்சிரும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மூடப்பட்ட பரப்பு வழியே வெளிவரக்கூடிய மின்புல பாயத்தினுடைய மதிப்பை பயன்படுத்துவதற்குரிய ஃபார்முலா ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ் சர்ஃபஸ் ஈ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, வலைப்பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்புல பாயம், தென் முனைப்பரப்பு வழியாக செல்லக்கூடிய மின்புல பாயம், இரண்டு முனைப்பரப்புகள் இருக்கு. வலது பக்கம் ஒரு முனைப்பரப்பு, இடது பக்கம் ஒரு முனைப்பரப்புன்னு இரண்டு முனைப்பரப்புகள் இருக்கு. அப்ப வலைப்பரப்பு வழியாக செல்லக்கூடிய மின்புல பாயம், தென் ரைட் சைடு இருக்கக்கூடிய முனைப்பரப்பு வழியாக செல்லக்கூடிய மின்புல பாயம், அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய முனைப்பரப்பு வழியாக செல்லக்கூடிய, மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த காசியன் பரப்பு வழியாக செல்லக்கூடிய மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பு, அதாவது ஃபை இ நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப ஃபை அப்படிங்கிறது இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டி வெக்டர் ஓவர் த கர்வ்டு சர்ஃபேஸ் வளை பரப்பு, பிளஸ் இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டி வெக்டர் த்ரூ த சர்ஃபஸ் அட் த என் பி,
பி வழியேயான அந்த முனைப்பரப்பு வழியான மின்புல பரப்பு பிளஸ் இன்டெகிரல் பி டேஷ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர், அதாவது பி டேஷ், அதாவது லெப்ட் சைடு இருக்கக்கூடிய என் சர்ஃபஸ் முனைப்பரப்புல செல்லக்கூடிய மின்புலம், இது மூணையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்ப திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான், இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா ஃபைவ் கிடைச்சிரும். அந்த ஃபைவ் எதுக்கு ஈக்குவேட் பண்ண போறோம், கியூ பை எப்சிலான்டோட நம்ம அதை ஈக்குவேட் பண்ண போறோம். சரி ரைட், இப்ப ஃபைவ் நம்ம கால்குலேட் பண்றோம். வளைபரப்பு வழியா நம்ம மின்புல பாயிண்ட் கால்குலேட் பண்ணும்போது அந்த மின்விசை கோடுகளானது அந்த முனைப்பரப்பிற்கு செங்குத்தாக வெளியே வருது அப்படின்னா வளைபரப்புக்கு வந்து கண்டிப்பா வளைபரப்புக்கு நம்ம வரையக்கூடிய அந்த நார்மல் வெக்டர்னு சொல்றோம், அந்த நார்மல் வெக்டருக்கும் இந்த மின்விசை கோடுகளுடைய கோணம் வந்து 90 டிகிரியா இருக்கும். வளைபரப்பை பொறுத்த வரைக்கும் மின்விசை கோடினுடைய திசைக்கும் நார்மல் டு தி கர்வ் சர்ஃபஸ் அந்த வளைபரப்புக்கு வரையப்பட்ட அந்த பரப்பு வெக்டருக்குள்ள கோணம் 90 டிகிரி. அப்ப வளைபரப்பு வழியாக எந்த விதமான மின்புல பாயமும் இல்லை. அப்ப வளைபரப்பு வழியான மின்புல பாயம் என்பது ஜீரோ. அப்ப இரண்டு முனைப்பரப்புகள் மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முனைப்பரப்பை பொறுத்த வரைக்கும் மின்விசை கோடுகளுடைய திசையும் அந்த பரப்புக்கு வரையப்பட்ட பரப்பு வெக்டரும் ஒன்றுக்கொன்று இணையாக, அதாவது ஒரே திசையில் இருக்கிறதுனால அங்க தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப தீட்டா ஜீரோ அப்படின்னா காஸ் ஜீரோ அப்படிங்கிறது பன். அப்ப அங்க என்ன வரும், இ இன்ட்டு இன்டெகிரல் டிஏ. சோ அங்க முனைப்பரப்பு அந்த உருளை வடிவத்தினுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டெகிரல் டிஏ அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஏ. அப்படிங்கும் போது ஃபையினுடைய மதிப்பு இஏ பிளஸ் இஏ ஈக்குவல் டு 2EA அப்படின்னு கிடைக்கும். அதுதான் வந்து ஃபையினுடைய மதிப்பு. கியூனுடைய மதிப்பை பொறுத்த வரைக்கும் சிக்மா இன்ட்டு ஏ, அதாவது ஏ பரப்பில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம். ஏன்னா உருளை வடிவ பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் என்பது பரப்பு ஏயில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் மட்டும்தான் உருளை வடிவ பரப்புக்குள்ள இருக்கு. காசியன் பரப்புள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டமானது பரப்பு ஏல எவ்வளவு மின்னூட்டமோ அதுதான் உள்ள இருக்கக்கூடிய மின்னூட்டம். அப்ப ஓரளவு பரப்பிற்கான மின்னூட்டம் சிக்மா அப்படின்னா ஏ பரப்புல இருக்கக்கூடிய மின்னூட்டம் சிக்மா இன்ட்டு ஏ. அப்ப கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ. இந்த மதிப்பு எல்லாம் அப்படியே வந்து காஸ் சமன்பாடுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா அங்க ஃபை ஈக்குவல் டு 2EA, ரைட் சைடு கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஸோ இங்கே நம்ம அந்த ஏ கேன்சல் பண்ணிட்டோம்னா இ ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அதை வெக்டர் வடிவத்தில் எழுதும் போது இ வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் என் கேப். இங்க என் கேப் என்பது சமதளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் வரையப்பட்ட ஓரலகு வெக்டர். ஸோ இங்கேயுமே வந்து சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தது அப்படின்னா அங்க மின்னூட்டம் வந்து நேர் மின்னூட்டம், அந்த டிரெக்ஷன் வந்து வெளிநோக்கி இருக்கும், மின்புலத்தினுடைய திசை வந்து வெளிநோக்கி இருக்கும். இதே வந்து சிக்மா இஸ் லெஸ் தேன் ஜீரோவா இருந்தா அங்க மின்னூட்டமானது எதிர் மின்னூட்டம், அங்க மின்புலத்தினுடைய திசை வந்து உள்நோக்கி இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப இது இப்ப நம்ம பார்த்தது ஒரே ஒரு சமதள தட்டு. இப்ப இரண்டு சமதள தட்டுகள், ரெண்டு சமதள தட்டுகளும் ஜஸ்ட் அன்லைக் சார்ஜஸ், அதாவது முதல் தட்டு வந்து நேர் மின்னூட்டம் பெற்ற தட்டு, இரண்டாவது தட்டு வந்து எதிர் மின்னூட்டம் பெற்ற ஒரு தட்டு. இந்த இரண்டு தட்டுகளுமே வந்து ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு தட்டினுடைய பரப்பு மின்னூட்ட அடர்த்தி என்பது சரியா சமமாக இருக்கிறது. முதல் தட்டுக்கு பரப்பு மின்னோட்ட அடர்த்தி சிக்மா, இரண்டாவது தட்டினுடைய பரப்பு மின்னோட்ட அடர்த்தியும் சிக்மா. ஆனா முதல் தட்டுல வந்து நேர் மின்னூட்டம் இருக்கிறதுனால அதனுடைய பரப்பு மின்னூட்ட அடர்த்தி பிளஸ் சிக்மா. செகண்ட் இரண்டாவது பிளேட்ல இருக்கக்கூடிய பரப்பு மின்னூட்ட அடர்த்தி வந்து மைனஸ் சிக்மா, ஏனென்றால் இரண்டாவது பிளேட்ல இருக்கக்கூடிய மின்னூட்டம் வந்து எதிர் மின்னூட்டம். இப்ப இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியில எவ்வளவு மின்புலம் இருக்கும், இந்த இரண்டு தகடுகளுக்கு வெளிப்பகுதியில எவ்வளவு மின்புலம் இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம திரும்பவும் வந்து காஸ் விதியை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே என்ன பார்த்துருவோம், இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமதள தட்டு, முடிவிலா சமதள தட்டு, சீராக மின்னூட்டம் பெற்ற தட்டு, ஒரு புள்ளியை உருவாக்கக்கூடிய மின்புலத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மின்புலமானது தொலைவை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இ ஈக்குவல் டு சிக்மா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர் கேப். ஸோ அங்க இ என்பது அந்த மின்னூட்ட பரப்பு மின்னூட்ட அடர்த்தியை சார்ந்திருக்கிறதே தவிர அந்த புள்ளியினுடைய தொலைவை சார்ந்திருக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் அந்த மின்புலத்தினுடைய செறிவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பரப்பு மிகப்பெரிய பரப்பா இருக்கும்போது அந்த எட்ஜில் போகும்போது மட்டுமே ஒரு சிறிய மாற்றம் வரும், நம்ம எட்ஜுக்கு போறது இல்லை. நம்ம பரப்பினுடைய விளிம்பை ஒட்டி நம்ம போய் மின்புல செறிவு கால்குலேட் பண்ணல. விளிம்பை ஒட்டி போகும்போது கண்டிப்பா ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும், ஏன்னா அங்க கோடுகள் வந்து வளைந்து செல்ல ஆரம்பிச்சிடும். அதனால அங்க வந்து மின்புல செறிவு சிறிது மாறுபடும். அதனால இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஃபார் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த சமதள தட்டு அந்த மின்னூட்டம் பெற்ற பரப்புல இருந்து
ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ள அந்த மின்புல சரிவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. அதனால தொலைவை சார்ந்து இல்லை இந்த மின்புல சரிவு. ஓகே, அப்ப அந்த அடிப்படையில வந்து இப்ப நம்ம டைரக்டா வந்து அந்த ஃபார்முலாவை இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். சி தி டயகிராம். அந்த டயகிராம் பாத்தீங்கன்னா இரண்டு தட்டுகள் கொடுத்திருக்கு. அந்த தட்டுக்கு இடையில இருக்க புள்ளி வந்து பி ஒன், தட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து ரைட் சைடு வெளியில வந்து பி டூங்கிற புள்ளியும் லெப்ட் சைடு வெளியில பாத்தீங்கன்னா பி தீங்கிற புள்ளியும் இருக்கு. இப்போ ஒவ்வொரு புள்ளிலையும் எவ்வளவு மின்புல செறிவு இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப கால்குலேட் பண்ணணும். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாருங்க, பி ஒன் அப்படிங்கிற புள்ளியில இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நேர்மின்னூட்டம் பெற்ற அந்த பரப்பானது எவ்வளவு மின்புல செறிவை ஏற்படுத்தும். பரப்புக்கு ஃபார்முலா தெரியும், இ ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் நாட். சிக்மா பை டூ எப்சிலான் நாட். இப்ப இந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சமதள பரப்பானது நேர்மின்னூட்டம் பெற்ற பரப்பா இருக்கிறதுனால பி ஒன் அப்படிங்கிற புள்ளியில உருவாகக்கூடிய அந்த மின்புல செறிவு வெளிநோக்கி இருக்கும். அதாவது நேர்மின்னூட்டம் பெற்ற பரப்புல இருந்து வெளிநோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புள்ளியில பி ஒன்ங்கிற புள்ளியில பாருங்க, இ ஒன் வெக்டர் பாத்தீங்கன்னா அவுட் சைடு வெளிநோக்கி தான் இருக்கும், பிளஸ் போட்டிருக்கும். இ பிளஸ் அவுட்வேர்டு பி ஒன்ங்கிற புள்ளியில வெளிநோக்கி இருக்கு. அதே பி ஒன்ங்கிற புள்ளியில இடது பக்கம் இருக்கக்கூடிய ரைட் சைடு இருக்கக்கூடிய எதிர்மின்னூட்டம் பெற்ற பரப்பு உருவாக்கக்கூடிய மின்புல செறிவு பாத்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான், இ ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் நாட். பட் இது எதிர்மின்னூட்டம் கொண்டதா இருக்கிறதுனால அந்த மின் விசையினுடைய திசை வந்து உள்நோக்கி இருக்கணும், அதாவது அந்த பரப்பை நோக்கி இருக்கணும். பாத்தீங்க அப்படின்னா அந்த இ மைனஸுமே எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ், அந்த எதிர்மின்னோட்டத்தை நோக்கி தான் இரண்டாவது மின்புலம் இருக்கு. அப்ப இரண்டு மின்புலனுடைய திசையும் எப்படி இருக்கு, ஒரே திசையில தான் போயிட்டு இருக்கு. அப்ப பி ஒன்னுங்கிற புள்ளியில முதல் நேர்மின்னூட்டம் பரப்பு உருவாக்கக்கூடிய மின்புலத்தினது திசையும் எதிர்மின்னூட்டம் பெற்ற பரப்பு உருவாக்கக்கூடிய அந்த மின்புலத்தினது திசையும் ஒரே திசையில இருக்கிறதுனால மொத்த மின்புலம் என்பது ரெண்டையும் கூட்டிக்கிற போறோம். அப்ப முதல் பரப்பு உருவாக்கக்கூடிய மின்புலம் பிளஸ் இரண்டாவது பரப்பு உருவாக்கிய மின்புலம் ரெண்டையும் கூட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த மின்புலம் நமக்கு கிடைச்சிரும். அப்ப இ ஈக்குவல் டு சிக்மா பை டூ எப்சிலான் நாட் பிளஸ் சிக்மா பை டூ எப்சிலான் நாட், தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். அப்ப இரண்டு வெவ்வேறான மின்னூட்டம் பெற்ற சமதள பரப்புக்கு இடையில எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளியில இருக்கக்கூடிய மின்புல செறிவு தட் மஸ்ட் பி இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட், வேற மதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ரெண்டு பரப்பு கிட்ட எந்த பாயிண்ட் நீ போதான் அந்த எட்ஜுக்கு மட்டும் விளிம்புக்கு மட்டும் நம்ம போயிடக்கூடாது. விளிம்புக்கு போகாம விளிம்புக்கு உள்ளார எந்த ஒரு புள்ளியில போய் நம்ம மின்புல செறிவு கணக்கிட்டாலும் அங்க என்ன வரும், இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான்ங்கிற மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருது. ஓகே, இப்போ பரப்புக்கு வெளியில, பரப்பு வெளியில ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பி டூங்கிற புள்ளி. இப்போ அந்த பி டூங்கிற புள்ளிக்கு வாங்க. இந்த பி டூங்கிற புள்ளியில நேர்மின்னூட்டம் பெற்ற பரப்பு உருவாக்கக்கூடிய மின்புல செறிவு அதாவது இ பிளஸ், அந்த இ பிளஸ் எப்படி இருக்கும், நேர்மின்னூட்டத்திலிருந்து வெளிநோக்கி இருக்கும். அப்ப இ பிளஸ் பாருங்க, நேர்மின்னூட்டம் வெளியில போற மாதிரி இருக்கு. அதே புள்ளியில எதிர்மின்னூட்டம் பெற்ற பரப்பு உருவாக்கக்கூடிய மின்புல செறிப்பு எப்படி இருக்கும், இ மைனஸ். அந்த இ மைனஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா மின்னூட்டத்தை நோக்கி இருக்கணும், அதாவது அதனுடைய அந்த ஏரோ மார்க் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு ஏரோ மார்க் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து வயலட் கலர்ல இருக்கும், நேர்மின்னூட்டத்துக்கு வயலட் கலர் பாருங்க, அது வெளிநோக்கி இருக்கு. எதிர்மின்னூட்டம் பெற்ற பரப்பு உருவாக்கூடிய மின்புல செறிவு இ மைனஸ் வெக்டர் அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணி அது எப்படி இருக்கு பாருங்க, உள்நோக்கி, அதாவது எதிர்மின்னூட்டத்தை நோக்கி இருக்கு, அப்படிதான் கொடுத்துருக்கு. அப்ப அந்த பி டூங்கிற புள்ளியில இரண்டு வெவ்வேறு மின்புல செறிவுகள் அதாவது இ பிளஸ் வெக்டர் இ மைனஸ் வெக்டர் எண் மதிப்புல ரெண்டு சமம், ஆனா ரெண்டுமே எதிரெதிர் திசையில் இருக்கு அப்படிங்கும் போது அதனுடைய வெக்டர் மதிப்பு எடுத்து நீங்க ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ ஆயிரும். ஏன்னா ஒண்ணு வந்து பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறது மைனஸ், என் மதிப்புல ரெண்டு சமமா இருக்குன்னா சிக்மா பை டூ எப்சிலான் நாட் பிளஸ் மைனஸ் சிக்மா பை டூ எப்சிலான் நாட் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப பரப்புக்கு வெளியில ஒரு புள்ளியில மின்புல செறிவு எவ்வளவு இருக்கு, ஜீரோ. இதே தான் வந்து லெப்ட் சைடு, லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த நேர்மின்னூட்டம் பெற்ற பரப்புக்கு வெளியில பாத்தீங்கன்னா பி த்ரீங்கிற புள்ளிலையும் பாருங்க, நேர்மின்னூட்டம் பெற்ற அந்த பரப்பானது உருவாக்கக்கூடிய மின்புல செறிவு வயலட் கலர்ல வெளிநோக்கி இருக்கும், பிளஸ்ல இருந்து வெளிநோக்கி போயிட்டு இருக்கு, நேர்மின்னூட்டம் வெளிநோக்கி இருக்கு. அதே பி த்ரீங்கிற புள்ளியில எதிர்மின்னூட்டம் பெற்ற பரப்பு உருவாக்கக்கூடிய மின்புல செறிவு ப்ளூ கலர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு, அது வந்து எப்படி இருக்கு, எதிர்மின்னூட்டத்தை நோக்கி. ஆனா அந்த புள்ளியில இருக்கக்கூடிய ரெண்டு மின்புல செறிவு எதிர் திசையில இருக்கு. அப்ப எண் மதிப்பு ரெண்டும் சமம், ஆனா அந்த எதிரெதிர் திசையில இருக்கு அப்படிங்கும் போது அதனுடைய மொத்த அதாவது நிகர மின்புல செறிவு அப்படிங்கிறது அங்கேயும் சுழி. அப்ப ரெண்டு பரப்புக்கு இடையில தான் வந்து உங்களுக்கு மின்புலம் என்பது இருக்கும். வெளியில போகும்போது அங்க மின்புலத்தினுடைய மதிப்பு ஜீரோவா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது எல்லாமே. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா,
ஒரு மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளம், மின்னூட்டம் பெற்ற சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு உள்ளீடற்ற கோளத்தில் உருவாகும் மின்புலம். இப்ப உள்ளீடற்ற கோளத்துல உள்ளார எவ்வளவு மின்புலம் இருக்கும், அந்த கோளத்தின் பரப்பின் மீது எவ்வளவு மின்புலம் இருக்கும், கோளத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய புள்ளிகள்ல எவ்வளவு மின்புலம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப நம்ம என்ன என்ன பண்ண போறோம், இதுலயும் நம்ம காஸின் சர்ஃபஸ் காஸ் விதி யூஸ் பண்ண போறோம். காஸ் விதி பயன்படுத்தும் போது மூணு கண்டிஷன், ஒன்னு க்ளோஸ்டு சர்ஃபஸ் மூடப்பட்ட பரப்பு, மூடப்பட்ட பரப்பு வந்து ஒரு சமச்சீர் தன்மை கொண்டதா இருக்கணும், மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார கண்டிப்பாக மின்னூட்டம் இருக்க வேண்டும். இன்னொன்னு இந்த மூடப்பட்ட பரப்பானது மின்னூட்டத்தை கிராஸ் பண்ணி போகக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர் பரவல் இருக்கிறத கிராஸ் பண்ணிக்கலன்னா பண்ண முடியாது. ஸோ இப்ப இந்த உள்ளீடற்ற கோளத்துல பாருங்க, அங்க ஒரு ஆர் ஆரம் கொண்ட ஒரு கோளம், அந்த டயக்ராம் பாருங்க, ஆர் கேபிட்டல் ஆர் கொண்ட ஒரு கோளம். ஸோ அந்த கோளத்தின் பரப்பு எல்லாமே வந்து சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு பரப்பாக இருக்கிறது. இப்ப அந்த கோளத்தினுடைய மையத்திலிருந்து ஆர் தொலைவில் ஒரு புள்ளி பி, இந்த பி என்ற புள்ளியில் இந்த சீராக மின்னூட்டம் பெற்ற அந்த கோளமானது எவ்வளவு மின்புல செறிவை உருவாக்குகிறது, இதை நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம காஸ் விதி பயன்படுத்துறோம். காஸ் விதியில மூடப்பட்ட பரப்பு, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பாருங்க, மின்னூட்டம் பெற்றது கோளத்தை சுத்திலும் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை ரேடியஸா வச்சு ஒரு கோளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோளக பரப்பு தான் காசியன் பரப்பு. பாருங்க, இப்ப இந்த பரப்பு வந்து ஒரு மூடப்பட்ட பரப்பு, பரப்புக்கு உள்ளார மின்னூட்டம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எந்த புள்ளியில் மின்புல செறிவு கணக்கிட வேண்டுமோ அந்த புள்ளியானது அந்த பரப்பின் மீதே அமைய வேண்டும். முன்னாடி பார்த்ததெல்லாம் அப்படிதான் இருந்தது, இப்பயும் பாருங்க அந்த பரப்பின் மீது தான் அந்த பிங்கிற புள்ளியே அமைஞ்சிருக்கு. அப்படிதான் நம்ம காசின் பரப்பு வைக்கணும். நான் வந்து ஆறு ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் பி இருக்கு, அந்த ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸோட அதிகமான டிஸ்டன்ஸ்ல ஒரு கோளக பரப்பு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, நாம் மின்புல செறிவு கணக்கிட வேண்டிய அந்த புள்ளி கோளக பரப்பில் இல்லாமல் உள்ளார போயிடுச்சு, இல்லை வெளியில போய் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எந்த புள்ளியில மின்புல செறிவு கணக்கிட வேண்டுமோ அந்த புள்ளியானது அந்த காசியன் பரப்பின் மீது அமைய வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனதில் எடுத்துக்கொண்டு இப்ப நம்ம வந்து கோளக பரப்பு அமைச்சிட்டோம். ஸோ இப்ப இந்த கோளக பரப்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய மின்னூட்டம், கோளத்திற்குடைய மொத்த மின்னூட்டமும் கோளக பரப்புக்குள்ள தான் இருக்கு. அப்ப கியூ இஸ் கியூ, அதுல எந்த மாற்றமே இல்லை. சீராக மின்னூட்டம் பெற்ற அந்த கோளத்தினுடைய மொத்த மின்னூட்டம் கோளக பரப்புக்குள்ளதான் இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம அந்த நீள் மின்னூட்ட அடர்த்தி அந்த மாதிரி எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. ஏன்னா கொடுக்கப்பட்ட மொத்த மின்னூட்டமே காசியின் பரப்புக்குள்ள இருக்கிறதுனால அடிஷனலா அங்க போய் கியூ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் நம்மளுக்கு இங்க இல்லை. ஏன்னா மொத்த மின்னூட்டம் கியூ என்பது கொடுக்கப்பட்ட அந்த கோளத்தில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம். அப்ப கியூன்றது கியூ அப்படியே வச்சுக்கலாம். அப்ப என்ன மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம், ஃபைவ் மின்புல பாயை மட்டும் நம்ம கணக்கிட வேண்டும். மின்புல பாயத்துக்கு ஃபார்முலா ஃபைவ் ஈக்குவல் டு இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டிஐ வெக்டர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோளக பரப்பு அப்படிங்கிறது சமச்சீர் தன்மை கொண்டதுனால இ வந்து கான்ஸ்டன்ட். அப்ப இ வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இன்டெகிரல் டிஏ. இன்டெகிரல் டிஏ அப்படிங்கிறது அந்த காசியன் பரப்பினுடைய மொத்த பரப்பு. காசியன் பரப்புக்கு ஆரம் வந்து ஸ்மால் ஆர். அப்ப காசியன் பரப்பினுடைய மொத்த பரப்பு அப்படிங்கிறது ஃபோர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ட். அப்ப இன்டெகிரல் டி அப்படிங்கிறது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்ட். தேர்ஃபோர் மின்புல பாயம் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டர் இன்ட்டு இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். அங்க தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா இங்க மின்விசை கோடில எல்லாமே வந்து பரப்புக்கு செங்குத்தா தான் போயிட்டு இருக்கு. அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப ஃபைவ் ஈக்குவல் டு இன்டெகிரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படிங்கிறது ஃபைவ் ஈக்குவல் டு இன்டெகிரல் இ டிஏ காஸ் தீட்டா, அங்க தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ காஸ் ஜீரோ ஒன். ஸோ இன்டெகிரல் இ இன்ட்டு டிஏ, அதுல இ வெளியில் எடுத்துட்டோம்னா இன்டெகிரல் டிஏ. இன்டெகிரல் டிஏ உடைய மதிப்பு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். அப்ப சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இ இன்ட்டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் ஆர் இ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்ட். இதே ஒரு வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இங்க ஆர் கேப் அப்படிங்கிறது அந்த கோளத்தினுடைய மையத்திலிருந்து அந்த புள்ளி வழியாக வரையக்கூடிய ஓரலகு வெக்டர், அந்த புள்ளிக்கு வரையக்கூடிய ஓரலகு வெக்டர். கியூ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா மின்புலத்தினுடைய செறிவு அல்லது அந்த மின்புலத்தின் செறிவினுடைய திசையானது வெளிநோக்கி இருக்கும், ஏன்னா அது பாசிட்டிவ். கியூ இஸ் லெஸ் தென் ஜீரோனா நெகட்டிவ், அது எதிர்மின் சுமை நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜா இருந்தா டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸ் உள்நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த கோளக பரப்பிற்கு வெளியில ஒரு புள்ளியில இருக்கக்கூடிய மின்புல செறிவு. இப்ப செகண்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோளக பரப்பின் மீதே உள்ள ஒரு புள்ளி, அந்த எந்த கோளக பரப்பின் சீராக மின்னூட்டம் பெற்ற கோளக பரப்பு ஒரு புள்ளியில் மின்புலத்தை ஏற்படுத்துன்னு பார்க்க போறோமோ, அந்த சீராக மின்னூட்டம் பெற்ற
அந்த கோளக பரப்பின் மீதே ஒரு புள்ளி எடுத்திருக்கும். அப்ப அந்த புள்ளியில எவ்வளவு மின்புல செறிவு இருக்கும் அப்படின்னா அந்த புள்ளிக்குரிய தொலைவு அப்படியே எழுதிக்கலாம். நம்ம டைரக்டா போய் E=1/4πε0Q/ அந்த புள்ளியினோட தொலைவுங்கிறது அந்த கோளத்தினுடைய ஆரம் கேபிட்டல் ஆர். அப்ப ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் கேப். வெரி சிம்பிள், டைரக்டா நீங்க அதை எழுதிக்கலாம். தேர்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப புள்ளியானது கோளக பரப்புக்கு உள்ளார எடுக்க போறோம். கோளக பரப்புக்கு உள்ளார எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சோ அந்த கோளக பரப்புக்கு உள்ளார ஒரு ஆர் தொலைவில், ஆர் ஆரத்தில், ஸ்மாலர் ஆரத்தில் ஒரு மூடப்பட்ட பரப்பு நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா, அந்த மூடப்பட்ட பரப்புக்கு உள்ளார கண்டிப்பா எந்த விதமான மின்னூட்டமுமே இருக்காது. ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு மின்னூட்டம் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த மின்னூட்டங்கள் அனைத்துமே அந்த பரப்பின் மீது மட்டுமே இருக்கும். பரப்புக்கு உள்ளார மின்னூட்டம் போகவே போகாது. நீ எவ்வளவு மின்னூட்டம் கொடுத்தாலும் அனைத்து மின்னூட்டங்களுமே அந்த பொருளினுடைய புறப்பரப்பிலேயே அமைந்திருக்கும், பரப்புக்கு உள்ளார போகாது. அப்ப நம்ம ஏற்படுத்தி இருக்கிற அந்த காசியன் சர்ஃபஸ், அந்த காசியன் சர்ஃபஸ், க்ளோஸ்ட் சர்ஃபஸ் அப்படிங்கிறது அந்த சீராக மின்னூட்டம் பெற்ற கோளத்துக்கு உள்ளார இருக்கு. அப்ப அந்த கோளக பரப்புக்குள்ளார எவ்வளவு மின்னூட்டம் இருக்கும் அப்படின்னா, எந்த மின்னூட்டமுமே இல்லை அப்படின்னா Q=0. அப்ப நம்முடைய காஸ் விதியில Φ=Q/ε0ல Q=0 வந்துருச்சு அப்படின்னா, அப்ப E=0. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எனி பாயிண்ட் இன்சைட் தி சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் ஜீரோ. ஒரு சீராக மின்னூட்டம் பெற்ற கோளத்துக்கு உள்ளார போய் நீ எந்த புள்ளியில பார்த்தாலும் அங்க கண்டிப்பா உங்களுக்கு மின்புலத்தினுடைய மதிப்பு சுழியாகத்தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கோளத்துக்கு வெளியில போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி, அந்த மின்னூட்டம் பெற்ற கோளமே ஒரு புள்ளி மின்னூட்டம் மாதிரி செயல்படும். ஏன்னா ஒரு புள்ளி மின்னூட்டம் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய மின்புல செறிவும், ஒரு சீராக மின்னூட்டம் பெற்ற ஒரு கோளக பரப்பு ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்னூட்டம் ஒரே ஃபார்முலா. அப்படிங்கும்போது வெகு தொலைவில் இந்த புள்ளி எடுக்கும் பொழுது இந்த மின்னூட்டம் பெற்ற கோளமானது ஒரு புள்ளி மின்னூட்டமாக செயல்படுகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்ப நான் உள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய மின்புலம் சரிவு ஜீரோ தான் இருக்கும். அப்ப எந்த ஒரு பொருளுக்கு நீ மின்னூட்டம் கொடுத்தாலும் மின்னூட்டம் என்பது பரப்பில் மட்டுமே அமைந்திருக்கும், உள்ளார அந்த பொருளுக்கு உள்ளார அந்த மின்னூட்டம் கண்டிப்பா போகாது. ஆர் வி கேன் சே த நெட் சார்ஜ் இன்சைடு தி ஆப்ஜெக்ட் இஸ் ஜீரோ, அதாவது நிகர மின்னூட்டம் அப்படிங்கிறது. ஒரு பொருளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய மொத்த நிகர மின்னூட்டம் எப்பொழுதும் சுழியாகத்தான் இருக்கும். எவ்வளவு மின்னூட்டம் நம்ம கொடுத்தாலும் பொருளுக்கு அந்த மின்னூட்டம் பொருளினுடைய புறப்பரப்பில் மட்டுமே இருக்கும், உள்ளார போகாதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம அடுத்த கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ தி நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிலை மின்னியல் சமநிலையில் கடத்திகள். நிலை மின்னியல் சமநிலையில் கடத்திகள், ஒரு மின் கடத்தி பொருளுக்கு வந்து நம்ம எவ்வளவு மின்னூட்டம் கொடுத்தாலும் அந்த மின்னூட்டம் வெளியில தான் இருக்கும், உள்ள இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி கடத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கடத்தியில பார்த்தீங்கன்னா கட்டற்ற எலக்ட்ரான்கள், கட்டற்ற எலக்ட்ரான்கள் அப்படின்னா சுதந்திரமாக இயங்கக்கூடிய எலக்ட்ரான்கள், மின்துகள் ஏராளமான எண்ணிக்கையில் அது உள்ளார இருக்கும். அந்த எலக்ட்ரான்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்வது கிடையாது. ஒரு கடத்தியில் இருக்கக்கூடிய அந்த கட்டற்ற எலக்ட்ரான்கள் என்பது அது அந்த எலக்ட்ரான் சுதந்திரமாக வெவ்வேறு திசைகளில் இயங்கக்கூடிய எலக்ட்ரான்கள், மின் சுமைகள், மின்னூட்டங்கள். அப்ப ஒரு குறிப்பிட்ட திசையில மின்னூட்டங்கள் இயங்கினாதான் அங்க ஒரு மின்னூட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வரும். ஆனா இங்க மின்னூட்டங்கள் அனைத்தும் வெவ்வேறு திசைகளில் இயங்குறதுனால அதுல என்ன சொல்றான், கற்றோ எலக்ட்ரான்கள் ஃபுல்லாவே வேறு வேறு திசைகள் போயிருது. அதை நம்ம புறமின் புலம் அழிக்கப்படாத பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான்கள் எல்லாமே வேறு வேறு திசையில தான் இருக்கும். அப்ப அங்க நிகர இயக்கம் என்பது கண்டிப்பா அங்க இருக்காது. அப்ப அது சமநிலையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சமநிலையில பாத்தீங்கன்னா எவ்விதமான நிகர மின்னோட்டமும் இருப்பதில்லை. திரும்ப இங்க சமநிலை கடத்தியல் அப்படிங்கிறது நிகர மின்னோட்டம் என்பது சுழி, அதுதான் சமநிலை கடத்தியல். நிலைமின் சமநிலை கடத்தியல் அப்படின்னா ஒரு கடத்தியில நிகர மின்னோட்டம் என்பது சுழியாகவே இருக்கும். அதற்கு காரணம் கடத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரான்களும் சுதந்திரமாக கட்டற்ற வகையில் அனைத்து திசைகளிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட திசையில எலக்ட்ரான்கள் இயங்குவது இல்லை. ஏன்னா மின்னோட்டம் என்பது மின் சுமை கொண்ட துகள்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கினாதான் அதுக்கு பேர் மின்னோட்டம். ஆனா கடத்தியில் அப்படி இயங்கல, வெவ்வேறு திசைகளை இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு சமநிலையிலேயே இருக்கிறது, அல்லது நிகர மின்னோட்டம் என்பது ஒரு ஜீரோவாகத்தான் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, கடத்தியினுடைய உட்புறத்தில அனைத்து புள்ளிகளும் மின்புலம் சுழியாகத்தான் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட்ல சொன்னோம். கடத்திக்கு உள்ளார மின்புலம் என்பது எப்பொழுதுமே சுழி, கடத்திக்கு வெளியில தான் வந்து மின்புலம் என்பது இருக்கும். கடத்திக்கு நம்ம மின்னூட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மின்னூட்டம் மின் விசை கோடுகளை உருவாக்குது, மின்புலத்தை உருவாக்குது. அந்த மின்புலம் எல்லாமே கடத்திக்கு வெளியில தான் இருக்கும், கடத்திக்கு உள்ளார அந்த மின்புலம்
இருக்கவே இருக்காது. அப்ப கடத்திக்கு உள்ளாரக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு ஜீரோ. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா கடத்திக்கு உள்ளார நிகர மின்னூட்டம் என்பதும் ஜீரோ. நிகர மின்னூட்டம் மொத்த மின்னோட்டம் கடத்தியின் உள் இருக்கக்கூடிய மொத்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு நிகர மின்னூட்டத்தினுடைய மதிப்பு அதுவும் ஜீரோவாகத்தான் இருக்கும். ஏன்னா எவ்வளவு மின்னூட்டம் கொடுத்தாலும் மின்னூட்டங்கள் அனைத்து எங்க இருக்கும்? கடத்திக்கு வெளியில தான் இருக்கும், கடத்திக்கு உள்ளார இருக்கவே இருக்காது. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா கடத்திக்கு வெளியில இருக்கக்கூடிய மின்புலமானது அதனுடைய பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். எந்த மாதிரி வடிவமுள்ள கடத்தியாக இருந்தாலும் சரி அந்த கடத்தியிலிருந்து வெளிவரக்கூடிய அல்லது கடத்தி நோக்கி செல்லக்கூடிய மின்விசை கோடுகள் அனைத்துமே அந்தந்த புள்ளியில் அந்த பரப்புக்கு செங்குத்தாகவே இருக்கும் என்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒருவேளை வந்து கடத்தினுடைய புறப்பகுதியில மின்விசை கோடுகள் செங்குத்தாக இல்லை அப்படின்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோளக பரப்பு இருக்கு, ஒரு கோளக பரப்பினுடைய மையத்துல மின்னூட்டம் இருக்குன்னா அந்த கோளக பரப்புல இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளும் மின் அழுத்தம் சமமாக இருக்கும். அப்ப மின்னழுத்தம் சமமாக இருக்கும் பொழுது அங்க வந்து என்ன பண்ணா ஒரு புள்ளி இன்னொரு புள்ளிக்கு நம்ம மின்னூட்டத்தை வந்து நகற்றுவதற்கு எந்த விதமான வேலையும் நம்ம செய்ய போறது இல்லை. அப்ப செய்யப்படக்கூடிய வேலை வந்து சுழி அப்படின்னு சொல்றோம். அப்ப செய்யப்படக்கூடிய வேலை சுழியா இருக்கு அப்படின்னா அந்த மின்னூட்டம் நகற்றுவதற்கு நம்ம மின் விசைக்கு எதிராக எந்த வேலையும் செய்யப்படவில்லை. அப்ப மின் விசைக்கு எதிராக வேலை செய்யல அப்படின்னா அங்க எந்த மின்விசை கோடுகளும் பரப்புக்கு இணையாக இல்லை, பரப்புக்கு இணையாக இல்லை. ஸோ அந்த கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு பரப்புக்கு மின்னூட்டம் கொடுத்தாலும் அந்த பரப்புல இருக்கக்கூடிய மின்விசை கோடுகள் எப்பயுமே அந்த பரப்புக்கு செங்குத்தாகவே இருக்கும் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு கடத்தியில் புறப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த மின் புலத்தினுடைய மதிப்பு எப்பயும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஈ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நான். ஆனால் இது வந்து ஒரு கடத்தி, ஒரு கடத்தியில மின்னூட்டம் பெற்ற ஒரு கடத்தியினுடைய புறப்பரப்புல எவ்வளவு மின்புல செறிவு இருக்கும், அந்த மின்புல செறிவுடைய மதிப்பு ஈ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இங்கேயுமே நம்ம என்ன யூஸ் பண்றோம்? காஸ் விதி தான் யூஸ் பண்றோம். ஸோ காஸ் விதி யூஸ் பண்ணும்போது இங்க நம்ம வந்து ஒரு க்ளோஸ் சர்ஃபஸ் பண்றோம். அந்த க்ளோஸ் சர்ஃபஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உருளை வடிவ பரப்பு தான். ஆனா அந்த உருளை வடிவ பரப்புல ஒரே ஒரு முனை பரப்பு தான் இருக்கும். இன்னொரு முனை பரப்பு எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கடத்திக்கு உள்ளார போயிடும். ஐ மீன் க்ளோஸ் சர்ஃபஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு முனை பரப்பு உலோகத்துக்கு வெளியிலையும் மற்றொரு முனை பரப்பு அந்த உலோகத்துக்கு உள்ளாரையும் போயிடும். அப்ப உலோகத்துக்கு உள்ளார அந்த முனைப்பரப்பு போயிருச்சுன்னா உலோகத்துக்குள்ள மின்னூட்டமே இல்லையே, அப்ப அங்க மின்புல செறிவு வந்து ஜீரோ தான் இருக்கும். அப்ப வெளிப்பரப்பு வழியா மட்டுமே என்ன வந்துட்டு இருக்கும்? மின்புல செறிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப அந்த கான்செப்ட் நம்ம இங்க யூஸ் பண்ணும்போது அப்ப அந்த வெளிப்பரப்புல இருக்கக்கூடிய மின்புல செறிவு ஈ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் என் கேப். ஸோ அந்த என் கேப்ங்கிறது ஓரளவு வெக்டர். ஸோ இங்கேயுமே வந்து அங்க நேர் மின்னூட்டமாக இருந்தால் மின்புல செறிவு வெளிநோக்கி இருக்கும், எதிர் மின்னூட்டமாக இருந்தால் அங்க மின்புல செறிவான திசையானது உள்நோக்கி அல்லது கடத்தியை நோக்கி இருக்கும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஒரு கடத்தியினுடைய சமநிலை பண்புகள். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கடத்திக்கு உள்ளார மின்னூட்டமும் இருக்காது, மின் புலமும் இருக்காது அப்படிங்கும் போது அப்ப எந்த ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் டிவைஸ் எல்லாம் நம்ம சேஃபா வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கடத்திக்கு உள்ளார ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கேவிட்டியில போய் நீங்க சென்சிட்டிவ் டிவைஸை கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா அது வந்து வெளிப்புறத்திலிருந்து தாக்கக்கூடிய எந்த விதமான மின் விசைகளாலும் அது தாக்கப்படாமல் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு இடி மின்னல் அப்படியெல்லாம் வருது அப்படின்னா நம்ம வெளியில இருக்கிறத விட ஒரு கார் உள்ளார போய் உட்காந்துக்கிறது, இல்ல ஒரு பஸ்ஸுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது, ஒரு கடத்தியினுடைய உள்ளார போய் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பயுமே கடத்திக்கு உள்ளார மின்னூட்டம் இருக்காது, மின்புலமும் இருக்காது. அப்ப வெளியில இடி மின்னல் தாக்குனா கூட அங்கிருந்து மேகத்துல இருந்து வரக்கூடிய அந்த மின்னலானது அந்த காரினுடைய புறப்பரப்பிலே பட்டு அந்த புறப்பரப்பின் வழியாக தரைக்கு போயிடும், ஆனா உள்ள வரவே வராது. காருக்குள்ளார மின் புலமும் வராது, காருக்குள்ளார மின்னூட்டமும் இருக்காங்க போது வி ஆர் சேஃப் இன்சைட். ஸோ நம்ம எப்படி வந்து காருக்குள்ள பாதுகாப்பாக இருக்குமோ அதே மாதிரி எந்த ஒரு சென்சிட்டிவ் டிவைஸையும் வந்து இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு உலகத்துக்கு உள்ளார ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கேவிட்டியில போய் அந்த சென்சிட்டிவ் டிவைஸை வச்சுட்டீங்க அப்படின்னா இட் இஸ் குவைட் சேஃப். இதை தான் என்ன சொல்ல நிலை மின் தடுப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க, நிலை மின் தடுப்புரை. ஸோ நிலை மின் தடுப்புரை என்பது ஒரு கடத்தியில் உள்ளார இருக்கக்கூடிய ஒரு குழிவு பகுதி. அந்த குழிவு பகுதிக்குள்ள மின்னூட்டம் இருக்காது, மின்புலம் இருக்காது. ஸோ அங்கே நீ எதை வச்சாலுமே அது வந்து எந்த விதமான மின்புலத்தினாலும் பாதிக்கப்படாது. அதுக்கு பேர் தான் நிலை மின் தடுப்புரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இதில் இதை பேஸ் பண்ணி கூட க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இடி மின்னலின் பொழுது நாம் ஏன் வந்து புறவெளியில் நிற்கக்கூடாது, அதற்கு பதிலாக ஒரு காரின் உள்ள பஸ்ஸின் உள்ளே இருந்தால் நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் ஏன் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க.
ஸோ கார் அல்லது பஸ் உள்ளே நம்ம அமரும் பொழுது உள்ளார எந்த விதமான மின்னூட்டம் நிகர மின்னூட்டம் சுழி அதனால மின்புல செறிவு சுழியா இருக்கும். அதையும் தாண்டி மேலிருந்து மின்னிறக்கம் நடைபெற்று அந்த மின்னூட்டமானது கடத்தியை அடைந்தால் அல்லது கார் அல்லது பஸ்ஸினுடைய புறப்பரப்பை வந்து அடைந்தால் புறப்பரப்பின் வழியே தரைக்கு சென்று விடும். கண்டிப்பாக புறப்பரப்பு வழியாக உள்ளறக்கூடிய ஸ்பேஸ்க்கு அந்த மின்புல செறிவோ அல்லது மின்னோட்டமே கண்டிப்பாக வராது. ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இடி மின்னலின் பொழுது எல்லாமே வந்து சேஃபா வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளோ இல்ல ஒரு கார் உள்ள இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்கிற ஆன்சர் நம்ம எழுதணும். ஸோ அப்படியே அந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே இட் இஸ் குவைட் எனஃப். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824 0 1500